இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த லாக்டவுன் வந்து இந்தியாவில் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் ரூமர்ஸ்லாம் கிளப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரூமர்ஸ் இல்லை, கன்ஃபார்ம் ஆக போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு நம்ம ப்ரைம் மினிஸ்டர் அவர்கள் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் கான்வர்சேஷன் வராரு. ஸோ அதில் கண்டிப்பாக அவர் அதான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா புது ரூல்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் இந்த ரூல்ஸு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சேஃப்டி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ என்ன ரூல்ஸ்னு சொல்லி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ரெட்டு தமிழில் இந்தியா வந்து மூணு பார்ட்டாக பிரிக்க போகிறாங்க. ரெட் பார்ட் ஒன்று, ஆரஞ்சு பார்ட் ஒன்று, அண்டு எல்லோ அண்டு க்ரீனில் ஒரு பார்ட் பிரிக்க போகிறாங்க. ஸோ இது எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரெட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்குல்ல ஒரு பகுதியில், அந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் பார்ட்டு. அதாவது அங்கே வந்து எப்படி சேவையில் எங்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எப்படி லாக்டவுனில் வீட்டுக்குள்ளேயே இருக்கோமோ அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ரெட் பார்ட்லாம். அண்ட் ஆரஞ்சு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏதோ நார்மலாக கொஞ்சமாக பாதிப்படைஞ்ச பார்ட் வந்து ஆரஞ்சு பார்ட்டாமல் அந்த வைரஸ் வந்து கொஞ்சமாக தாக்கினவங்க வந்து ஆரஞ்சு பார்ட்டு. அது எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த விவசாயம் சாய்ந்தா பண்ணி அதெல்லாம் வந்து நடக்குமாம், அந்த அத்தியாவசிய பணியெல்லாம் நடக்குமாம். மற்றபடி அதுவும் லாக்டவுன் ஆகலாமா. அப்புறம் அந்த க்ரீன் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா அது நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குமாமா, ஆனால் சோசியல் டிஸ்டன்ஸ் வந்து பின்பற்றணுமாமா. ஸோ அப்படி தான் இருக்குமாமா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு பாட்டுமே எதுக்கு பிரித்தாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரில. ஸோ ஏன் சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போது நம்ம அது 14 நாள் கழித்து தான் அதோடய பவரை காட்டுது அந்த வைரஸ்ஸு. ஸோ இப்போ இவங்க நார்மல் லைஃப் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக யாருக்கோ ஒருத்தர் வைரஸ் இது இருந்ததுன்னா அது அவங்களுக்கு ஈஸியாக பரவும். ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு நியூஸ் சொல்லலாம்னு சொல்லி தான் வந்தேன். இந்த நியூஸ் உங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த உங்கள் ஃபேமிலி குரூப் ஏதாவது இருந்ததுன்னா அதில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பல வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.